வணக்கம். வேந்தர் தொலைக்காட்சி திசைகள் நான்கு நேயர்களுக்கு வாழ்த்துகளும் வணக்கங்களும். நான்கு திசைகளிலும் எந்த ஒரு கருத்தும் பரவ வேண்டும். எந்த ஒரு சிந்தனையும் எல்லா திசைகளிலும் விவாதிக்கப்பட வேண்டும். அதுதான் வளர்ச்சிக்கு மிக அடிப்படையான ஒன்று. அந்த வகையில் இன்று நாடு முழுவதும் பேசுபொருளாகியிருக்கின்ற, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் விரிவான பேசுபொருளாக மாற்றப்பட வேண்டிய ஒரு கருத்து தான் தேசிய கல்விக் கொள்கை குறித்த மத்திய அரசினுடைய புதிய அந்த வரைவறிக்கை. அதன் மீது குறிப்பாக தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு விவாதங்களும் கருத்து மாறுபாடுகள், அதை ஆதரித்தும் எதிர்த்துமாக விவாதங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். பிற மாநிலங்களோடு ஒப்பிடுகும்போது தமிழகத்தில்தான் இந்த கல்விக் கொள்கை குறித்த விவாதங்கள் ஆரோக்கியமான முறையில் ஒரு முன்னெடுப்பு செய்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. அண்மையில் கூட ஏற்கனவே கல்வியாளர்கள், அரசியல் களத்தில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் என்று பல்வேறு தரப்பினர் அந்த கல்விக் கொள்கை வரைவறிக்கை குறித்த தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி வந்திருக்கிறார்கள். இயக்கங்களாகவே நடந்து வந்திருக்கின்றன என்றாலும் கூட அண்மையில் இது மீண்டும் ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறது. அதற்கு பின்னால் இருப்பது திரைப்பட கலைஞர் நடிகர் சூர்யா அவர்கள் இது குறித்து ஒரு கருத்தை பதிவு செய்ததுதான். இயல்பாகவே ஒரு திரைப்பட நடிகர், அவருக்கு பின்னால் இருக்கின்ற அந்த ஒரு ஆதரவு தளம் அவருடைய ரசிகர்கள் என்று இருப்பதால் அது உடனடியாக ஊடகங்களின் கவனத்தையும், ஊடகங்கள் மூலமாக மக்களின் கவனத்தையும் பெற்றிருக்கிறது. எனவே அவ்வகையில் மீண்டும் தமிழகத்தில் இந்த கல்விக் கொள்கை குறித்த ஒரு விவாதம் முன்னுக்கு வந்திருக்கிறது. நமது திசைகள் நான்கு நிகழ்ச்சியிலும் இன்றைக்கு அந்த முன்னுக்கு வந்திருக்கின்ற அந்த கல்விக் கொள்கை குறித்த விவாதத்தை தான் எடுத்துக்கொள்கிறோம். இதில் உங்களுக்கு தெரியும், இந்த திசைகள் நான்கு நிகழ்ச்சியிலே ஒரு மாறுபட்ட அனுபவம் என்னவென்றால், இதில் நான்கு திசைகளில் பயணிக்கின்ற நான்கு விதமான சிந்தனையாளர்களில் ஒருவர் இதில் நெறியாளராக மாற்றப்படுவார். தனிப்பட்ட இந்த நிறுவனம் சார்ந்த ஒரு நெறியாளர் என்பதாக இல்லாமல் பங்கேற்கிறவர்களே ஒருவர் நெறிப்படுத்தி கொண்டு இந்த விவாதத்தை ஒருங்கிணைப்பது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த திசைகள் நான்கு நிகழ்ச்சி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு புதிய அனுபவம். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் பத்திரிகையாளர் ஆ. குமரேசன் உங்கள் முன்னிலையில் ஒரு நெறியாளராகவும் பங்கேற்கிறேன். இங்கே இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை வரைவறிக்கை குறித்த இந்த விவாதத்தில் பங்கெடுப்பதற்காக பேராசிரியர் கல்விக்கல ஆய்வாளர் காயத்ரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுபோல் வலதுசாரி சிந்தனையாளர் பொருளாதார ஆய்வாளரும் கூட நண்பர் பாலாஜி வெங்கட்ராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதுபோல் கல்விக்களத்தில் ஒரு போராளி என்றும் சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் மாணவர்கள், பெற்றோர்கள் இவர்களை ஒருங்கிணைக்கிற அந்த மாணவர் பெற்றோர் சங்கம் என்பதை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருமைநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களோடு தான் நாம் இன்றைக்கு இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்த இதில் வரவேற்கத்தம் தக்க அம்சங்கள் இருக்கின்றனவா அல்லது நிராகரிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் இருக்கின்றனவா என்பது குறித்த இந்த விவாதத்தில் ஈடுபட தொடங்கப் போகிறோம். இப்பொழுது இந்த விவாதம் தொடர்பாக அடிப்படையில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியிலிருந்தே தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இந்தியா போன்ற ஒரு நாட்டில், இந்தியா போன்ற ஒரு நாடு என்று சொல்கிற போது இதனுடைய பல்வேறு மாநிலங்கள், அந்த மாநிலங்களில் இருந்த பன்முக பண்பாடுகள், இப்படி விரித்து கொண்டே பல மொழிகள் பேசுகின்ற, பல இனங்கள் வாழ்கின்ற, ஏன்னா இந்தியா போல் பல்வேறு இனங்கள் கொண்ட ஒரே நாடு என்பது உலகத்தில் வேறங்க அவ்வளோ பார்க்க முடியாது. இப்படி பல இனங்கள், பல மொழிகள், பல பண்பாடுகள், பல வரலாறுகள் கொண்ட ஒரு நாட்டில் ஒரே தேசிய கொள்கை என்பது பொருத்தம்தானா? இது குறித்து உங்கள் கருத்து என்ன? இல்லை, கண்டிப்பாக இது வந்து நடக்க முடியாத ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம், அது நமக்கு தரக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கும் பொழுது தான் அது நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான்றது தெரியும். நீங்கள் இன்றைக்கி இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 800 யூனிவர்சிட்டி இருக்குது, 40,000 கல்லூரிகள் இருக்குது. ஆனால் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் காலேஜஸில் வெறும் சிங்கிள் ப்ரோக்ராம் தான் இருக்குது. ஒரு 20% ஆஃப் கல்லூரிகளில் 1000 ஸ்டூடெண்ட்ஸு கூட இருக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு இடத்துல ஒரு ப்ரோக்ராம்னு நான் ஒன்று நடத்துகிறேன், ஆனால் 5 பேர் இருந்தாலும் நான் நடத்தணும், 100 பேர் இருந்தாலும் நான் நடத்தணும்னு வச்சுக்கோங்க.
நூறு பேர் இருக்கும் பொழுது அதற்கு நாம் எடுக்கக்கூடிய அந்த மெனக்கிடல், அதற்கு நம்ம வந்து இருக்கக்கூடிய கவனம் ஒரு 5 பேரோ 10 பேரோ 20 பேரோ இருக்கும் பொழுது குறைந்து விடுகிறது. அப்படி குறையும் பொழுது அந்த தரத்தில் குறைஞ்சு போகுது. அதனால தான் இந்த தேசிய கொள்கை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆய்வு பண்ணியனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பரவலாக்கணும்னு நினச்சோம். அதனால் எவ்வளவு பெர்மிஷன் கேட்கும் பொழுதும் ஒரு யூனிவர்சிட்டிஸோ காலேஜஸோ எவ்வளவு பெர்மிஷன் கேட்டாலும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். நீங்கள் 2008 நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வெறும் 14 தான். இன்றைக்கி 245 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் நமக்கு இருக்குது. அப்படிங்கும் பொழுது நம்ம முதல்ல கல்வியை பரவலாக்கணுன்ற கொள்கையில் நம்ம எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டோம். பட் இது எந்த அளவிற்கு சரியாக நடந்து கொண்டிருக்கின்றதுன்றத நம்மளே ஒரு மீள் பார்வை செய்து பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கோம். அதனால தான் இந்த கல்வி எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைச்சு ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டில் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படின்னா, ஒரு கல்வியை வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கடைசியில், ஃபஸ்ட்டு ஒரு கரிக்குலம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம நேஷ்னல் லெவலில் கம்பீட் பண்ணணும்னு எல்லா இடத்துலையுமே வந்துடுது. அது நீட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஐஐடியாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஒரு போட்டி தேர்வுகளாக இருக்கட்டும், நம்ம அனைத்து நமக்கு வந்து மாணவர்களோ இல்லை சமுதாயமோ பிரிஞ்சிருந்தால் கூட நாம் எழுத போவது போட்டியாளர்கள் எல்லாருக்கும் காமனாக தான் இருக்காங்க. அப்போ நமக்கு கரிக்குலம் நமக்கு ஃபஸ்ட்டு, செகண்ட் ஒன் அதை டீச் பண்ணுற டீச்சர்ஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் சொல்லுகிற விஷயங்கள் நம்ம விவாதத்தின் அடுத்த கட்டங்களுக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு குறிப்பாக ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா, ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் ஒற்றை கொள்கை, ஒற்றை தேசிய கல்விக்கொள்கை எந்த ஒரு அம்சத்திலும் வேணும். கல்வித்துறையில் அப்படி ஒரு கொள்கை தேவைன்னு இல்லை தேவை. ஏன்னா அவங்க தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்க, அப்போ எல்லா ஸ்டேட்காரங்களும் சேர்ந்து தான் எழுதுறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதுறோம், எழுதும்போது தமிழ்நாட்டுக்குள்ளே எழுதினா கூட எல்லா போர்டிலேருந்து படித்தவங்களும் காமனாக தான் எழுதுறோம். அப்படி ஒரு காமன் பிளேஸில் எல்லாரும் மீட் பண்ணக்கூடிய இடத்துல வரும்பொழுது ஒரு ஒரே சமமான கல்வி இருக்கணும்னு தான் நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். இருக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் அதை கொண்டு வரும்பொழுது அதை எதிர்க்கிறோம். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற முரண்பாடுகள். அந்த முரண்பாடுகள் கண்டிப்பாக களையப்படணும். தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்பொழுது இந்த தேசிய கல்விக் கொள்கைக்கு வந்த எதிர்ப்பிலே ஒரு மிக முக்கியமாக முன்வைக்கப்பட்டது நாட்டினுடைய 22 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள் என்று சொல்லப்படும் அந்த 22 மொழிகளிலும் இந்த வரைவறிக்கை வெளியிடப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 480 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கை ஆங்கிலத்தில் தான் வந்தது, பிறகு சில நாட்கள் கழித்து ஹிந்தியில் மட்டும் வந்தது. எனவே பல்வேறு மாநிலங்களும் இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அக்கறை கொண்டவர்கள், எங்கள் மொழிகளில் வெளியிடுங்க, இதுவும் இந்திய மொழிகள் தானே, ஏன் இந்த 2 மொழிக்கு மட்டும் முக்கியத்துவம் என்று அதற்கு ஒரு போராட்ட குரல் எழும்பது. பிறகு மத்திய அரசு இப்போ அண்மையில் 12 மொழிகளில் மட்டும் வெளியிட்டிருக்கிறது, ஆனால் அது வெறும் 50 பக்கங்கள் கொண்ட ஒரு சுருக்கமான அறிக்கை தான், அதனுடைய சுருக்கத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள். இது குறித்து கூட கல்வியாளர்களுடைய என்ன விவாதம் வந்து கொண்டிருக்கிறது, என்ன விமர்சனம் வருகிறது என்றால், அந்த விருந்த அறிக்கை இருக்குல்ல, அதுல இருக்கிற சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாம் இதுல நிற்கப்பட்டிருக்கு. ஆமா, எப்பொழுது ஒரு விஷயத்தை சுருக்கும் பொழுது அப்படித்தானே வரும். அது அப்படின்னு 2 விஷயத்தையும் சுருக்கணும் இல்லை, ஏன்னா சர்ச்சைக்குரிய விஷயங்களை பூரா எடுத்துட்டு இதெல்லாம் வம்பு அப்படி என்று சொல்லி எதெல்லாம் ஆக்கப்பூர்வமா இதெல்லாம் நல்லதுதானே என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை மட்டும் இதை கொடுத்திருக்கிறார்கள். தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். எனவே அப்படி ஒரு விமர்சனம் இந்த கல்விக்களத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த கல்வியாளர்கள் போராளிகளிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து நாம் தொடர்ந்து விவாதிப்போம். எனவே இந்த பின்னணியில் நாட்டு மொழிகள் அத்தனையிலும் வெளியிடப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையையும் மத்திய அரசு ஏற்கவில்லை, முழுமையாக வெளியிடவில்லை. ரெண்டாவது வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை வந்து 6 காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும். மத்திய அரசு இத்தனை மாதங்களாக அங்கே கிடப்பிலே போட்டு வைத்தது, போன டிசம்பர்லேயே தரப்பட்ட அறிக்கை இது. இத்தனை மாதங்களாக தேர்தல் என்று பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கூட இத்தனை மாதங்கள் அங்கே கிடப்பில் போட்டு வைத்து விட்டு திடீரென்று இதை வெளியிட்டு ஒரே மாதம் தான் அவகாசம் கொடுத்தார்கள். பிறகு அது நாடாளுமன்றத்தில் அதற்கு ஒரு எதிர்ப்பு கிளம்பிய பிறகு 1 காலம்தான் அதை நீட்டித்தார்கள். இந்த ஜூலை 30 கொடுக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பின்னணியில் அவரிடம் கேட்ட கேள்வியும் நீங்களும் அதற்கான பதிலையும் சொல்லிவிட்டு இந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்கள். இந்த தேசிய கொள்கை என்று ஒரு பன்முக நாட்டுக்கு தேவையா? அடுத்து இந்த மத்திய அரசு இந்த 2 கோரிக்கைகளையும் நிராகரித்தது பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அதாவது இந்தியா எப்படி நீங்கள் பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு என்று சொல்கிறோமோ, உலகத்தில் உள்ள பல நாடுகளும் பன்முகத்தன்மை கொண்ட நாடுகள் தான், பல மொழிகள் பேசப்படக்கூடிய நாடுகள் தான். எல்லா நாட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு மொழியை வந்து முதன்மைப்படுத்தி தான் அவங்க போகிறாங்க. நீங்கள் சைனாவை எடுத்தாலும், ஏன் இதுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு இதுவாக சொன்னாக்கா, ஃப்ரான்ஸு 1800களிலேயே வந்து பல மொழிகளை ஒன்றிணைத்து ஒற்றை மொழியில் கொண்டு வந்து தான் அவங்க வந்து இன்றைக்கி
பீடு நடை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அங்கேயும் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மொழி போராட்டங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் அந்த அரசாங்கம் வந்து இது எப்போது 1800களிலேயே வந்து ஒற்றை மொழி கொள்கைக்கு அவங்க வந்துட்டாங்க. நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்றது வந்து ஒரே மொழி தான், ஃப்ரெஞ்சுன்ற ஒரு மொழிக்கு தான் வந்தாங்க. அது மாதிரி இந்தியாவில் வந்து இப்போ ஹிந்தி அப்படின்னு எடுத்திங்கன்னா இது அந்த காலத்துலேருந்து இன்றைய வரைக்கும் வந்து ஒரு மாநிலத்தை சார்ந்த தாய்மொழி என்று இந்தியை சொல்ல முடியாது. இந்தி வந்து பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு மொழி. அதுக்கு வந்து பின்னணி வந்து நம்ம என்ன வேணாலும் சொல்லாது. நேற்று முளைத்த மொழி, முந்தானித்தி பிறந்த மொழி, என்னுடைய தமிழ் மொழி வந்து முன்தோன்றிய மொழி, இதெல்லாம் ஆயிரம் சொல்ல. ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி இப்போ தமிழே நம்ம கொண்டு வந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராக்கார அப்போ எங்கள் தெலுங்கு மொழி என்ன மோசமா அப்படின்னு கேட்பாங்க. அதனால தான் ஒற்றை மொழின்றது இந்திக்கு போனாங்க. இந்த இந்தின்றது கூட என்ன சமஸ்கிருதம், அரபி, உருது, மற்ற மொழிகளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கோர்வை தானே அது. பாலாஜி, என்னுடைய கேள்வியில இந்த மொழி பற்றி எதுக்குள்ள பின்னாடி வரும். இல்ல நான் வரேன், இல்ல இல்ல, எதுக்காக இந்த மொழி ஒரு தே ஒரு பன்முக தன்மை. ஏன்னா வெறும் மொழி மட்டும் இல்ல, பல கலாச்சாரங்களே அதுதான் சார். இந்த கலாச்சாரங்களை உள்ளடக்கியது தான் இந்த சார். இப்போ ஒரு மொழி தெரிஞ்சாதான் அந்த கலாச்சாரங்களை, இப்போ எனக்கு இந்தி மொழி தெரிஞ்சாதான் என்னுடைய கலாச்சாரங்களை நான் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் சொல்ல முடியும். அதே மாதிரி அவங்க வந்து தமிழ் கற்றுக்கிட்டா தான் இங்கே வந்து இந்த கலாச்சாரத்தை அவங்களால இது ருசிக்க முடியும். இந்தி கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் தமிழுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை இல்லை, வருது அது 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 வந்து அதான், அதாவது தமிழ் என்றும் அந்த மொழிக்கு ஒரு மாநிலம் இருக்கிறது. அந்த மாநிலம் தான் அந்த மொழியை வளர்க்க வேண்டும். தெலுங்கு எப்படி ஒரு மாநிலம் சார்ந்த மொழி, கன்னடம் ஒரு மாநிலம் சார்ந்த மொழி எழும்போது அந்த அந்த மாநிலம் சார்ந்தவர்கள் தான் அந்த மொழிக்கான முன்னெடுப்பை எடுக்க வேண்டும். எப்படி இந்த கல்விக் கொள்கையில சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் இவ்வளவு கூடுதல் முக்கியத்துவம் தரப்படுகிறது? நீங்க சொல்றீங்க இல்லையா, சமஸ்கிருதமோ இந்தியோ வந்து ஒருத்தருக்கான தாய்மொழின்னு ஒரே ஒரு மாநிலம் சொல்ல முடியுமா உங்களால? இல்லையே. அதனாலதான் சார் மத்திய அரசின் மொழியா? மத்திய அரசு மத்திய அரசின் மொழியா பாக்குறீங்க? அதாவது இந்த நாட்டில் வந்து தேசிய, அதாவது அலுவல் சார்ந்த மொழி அப்படின்னும் போது இரட்டை மொழின்றதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டது தான். அது ஆங்கிலமும் இந்தியும் தான். அதை நம்ம அன்னைக்கு எதிர்த்தமா? யார் இல்ல இல்ல, அன்றைக்கு அது ஒரு சமரச ஏற்பாடாகத்தான் வந்தது. அந்த நீங்க வரலாறு இல்ல இல்ல, நான் வரலாறு தான் நானும் சொல்றேன். அன்னைக்கு கூட டிடி கிருஷ்ணமாச்சாரி இந்தியை கொண்டு வரும்போது எதிர்த்தாரு. இந்த மாதிரிலாம் இந்தியை இம்போஸ் பண்ணக்கூடாது, நீங்க திணிக்க கூடாது, திணிச்சிங்கன்னு சொன்னாங்க. ஏற்கனவே அங்கே பிரிவினை பேசி கொண்டிருப்பவர்களுக்கு இது சாதகமாக போய்விடும். அதனால் தெரிந்தோ தெரியாமலோ நான் ஷேக்ஸ்பியரையும் மில்டனையும் படித்தேன். இந்த வயசில் என்னை போய் நான் திருப்பி ஹிந்தி படின்னு சொன்னால் இந்த வயசில் அந்த ஹிந்தி எனக்கு ஏற்காது, அது படிக்கவும் முடியாது. அதனால் தயவு செஞ்சு இந்த மொழியை பூத்திடலாங்கிறீங்களா? இல்லை அதான் சார், இளமையில் கல் என்னது இல்லை, இளமையில் கல்ன்றது அதுதானே சார். எந்த ஒரு விஷயமே சிறு வயதுல சொல்லி கொடுக்கும் போது அது பசுமை தானியில அடிச்சா மூன்றாம் வயதுல. அப்போ சரி, பையனுக்கு எப்போ தோணுதோ அப்போ போய் ஸ்கூல் படிச்சுக்கலான்னு சிஸ்டம் கொண்டாந்துட முடியுமா? முடியாது. இதுதான் வயசு, படிப்பதற்கு ஒரு வயசு. நான் உங்ககிட்ட உங்ககிட்ட ரெண்டு கேள்வி ஷார்ப்பாக வச்சேன். அதாவது இந்தியாவின் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளிலும் இதை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய இரு கேள்வி முடிச்சுக்கிறேன். அந்த மத்திய அரசு அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. அதே போல 6 மாத காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் ஏற்கவில்லை. இது குறித்து உங்களுக்கு கருத்தான சார்? அதான் நீங்கள் சொன்னீங்களே, 22 மொழிகளை வெளியிட்டிருக்கணும். அது அது செஞ்சது தவறு தான். அதை வந்து மறக்க முடியாது. உள்நோக்கம் இருக்கிறதாக எல்லாருமே இப்போ அது அவங்கவுங்களுடைய பார்வை தான். எனக்கு என்ன கேட்டால் அதை உள்நோக்கம் நான் சொல்ல மாட்டேன். இதுக்கு நான் ஒரே ஒரு பதிலாக முடிச்சிடுவேன். மத்திய அரசாங்கத்தின் அலுவல் மொழி 2 தான், ஆங்கிலமும் இந்தியும். அதில் அவங்க வெளியிட்டாங்க, அவ்வளோதான். அது அவங்களோட தவறு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அதை ஒத்துக்கிட்டோம். மத்திய அரசாங்கத்தின் அலுவல் மொழி என்பது ஆங்கிலமும் இந்தியன்றதை நம்ம ஒத்துக்கிட்டோம். அந்த 2 மொழியில் இது பண்ணாங்க. அது என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எனக்கு புரியணும் அப்படின்னு சொல்லும்போது அது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோ கல்வியாளர்களோ அல்லது அமைச்சர்களோ அரசோ அதை மொழிபெயர்த்து மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை அந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதான் ஒன்று, மத்திய அரசு ஒரு கொள்கையை கொண்டு வருகிறது. ஆனால் மத்திய அரசு இந்த 22 மொழிகளையும் அங்கீகரித்து தனது ரூபாய் நோட்டிலே அச்சடித்திருக்கிறது. ஆனால் அனைத்து மொழிகளும் தருகிற பொறுப்பை மட்டும் அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்கிற வாதம் பொருத்தமா அலுவல் மொழி கிடையாது. இது அலுவல் மொழி இல்ல, இது ரூபாய் நோட்டு அலுவல் நோட்டு தானே. அதை வேற யாரும் அரசாங்கம் அச்சடிச்சு கொடுத்தாதானே அதை பயன்படுத்த முடியும். அப்ப ரெண்டு இந்திலையும் ஆங்கிலத்திலிருந்து அவங்க அச்சடிக்கணும். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? சொல்றேன் உங்களுடைய சௌரியத்துக்காக பண்ணது அந்த சௌரியத்தை தான் இது வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணலாம்.
புதிய கல்விக் கொள்கை என்பது மாநில அரசாங்கம் ஒத்துக்கொண்டால் மட்டுமே செயல்படுத்த முடியும். பிறகு பார்க்கலாம். இப்ப நான் ரெண்டாவது கேள்வி, இது 6 மாத காலம் அவகாசம் தர மறுத்தது நீ ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை, அதுதான் நான் சொல்லிட்டேனே, அது தவறு தான். அது வந்து 1 மாதம் கொடுத்துருக்குறாங்க. இப்போது அந்த 1 மாதத்துக்குள்ளே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஹைதராபாத்தில் வந்து டாடா எஜுகேஷனல் சொசைட்டின்னு ஒரு இது இருக்குது, அங்கேருந்து மாணவர்கள் கல்வியாளர்கள் அல்ல, அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் பிரதம மந்திரிக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இதுக்கும் வந்து ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, இமெயிலில் கொடுத்துருக்குறாங்க, மெமரண்டம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த இந்த கல்வி திட்டத்தின் மூலமாக சில ஃபீஸ்களை ஏற்றிருக்கிறீங்க, வசத்திருக்கிறீங்க, அது எங்களுக்கு வந்து அப்நார்மலாக தெரியுது, அதை குறைக்கணும்னு சொல்லிட்டு அதை மாதிரி மாணவர்கள் முன்னே வந்து செய்யறதுக்கான தளங்கள் இருக்குது. இப்போ அவங்க பண்ணாமல் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அதை வந்து நியாயமாக செஞ்சாங்க, அதை ஏற்றுக்கொள்ளாங்க. இப்போ அந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து போகிற மாணவர்கள் வந்து அரசாங்கத்தையோ அங்கே இருக்கக்கூடிய இவங்களே நம்பலை, அவங்களா ஒரு மெமரண்டம் போட்டு பிஎம்ஓ ஆஃபீஸ் காமிச்சிருக்கிறாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டு காமிச்சிருக்கிறாங்க. அதனுடைய காப்பி இன்றைக்கி ட்விட்டரில் போனால் கூட உங்களுக்கு ஈஸியாக எடுத்துட முடியும், அவங்க எந்த மாதிரியான மெமரண்டம் கொடுத்துருக்காங்க. பேசலாம் அருமநாதன். அதாவது இதில் இவங்க பேசின இந்த கருத்துக்களை தாண்டி இன்னொரு பிரச்சனையையும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒன்று, கல்வி என்பது அடிப்படையில் மாநில அதிகாரத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும், அப்படி தான் இருந்தது. அவசரநிலை ஆட்சி காலத்தில் தான் அது வந்து அதிகாரிகளால் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகப்படுது. சொல்லப்போனால் அப்போ அவசரநிலை ஆட்சியை அறிவித்து அந்த ஆட்சி நடத்திய இந்திரா காந்தி அவர்களுக்கே கூட கல்வியை இப்படி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போய் விட்டால் என்பதே தெரியாது. பிறகு தான் அதிர்ச்சியை அடைந்தார், என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அதிகாரிகள் இவ்வாறு தவறாக செயல்பட்டுக்கள் என்று அவர் தன்னுடைய வருத்தத்தையே கூட பதிவு செய்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மாநிலப்பட்டியிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன இந்த கல்வி, இப்பொழுது இந்த கல்விக் கொள்கையின் மூலமாக கிட்ட முழுக்க முழுக்க மத்திய அரசின் அதிகாரத்திற்கு, இன்னும் சொல்லப்போனால் பிரதமரின் தலைமையில் உள்ள ஒரு சிறு குழு அந்த குழுவின் அதிகாரத்துக்கு மாற்றப்படுகிறது. இது தேசிய அளவில் ஆரோக்கியமான கல்வியை பல்வேறு தரப்பு மக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டிலே அனைவருக்கும் பொருத்தமான, அனைவருக்கும் முன்னேற்றமான, அனைவருக்கும் கை கொடுக்கக்கூடிய கல்வியை வளர்ப்பதற்கு பயன்படாது என்ற ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு பெற்றோர் மாணவர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்ன கருத்தலை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து மாணவர் பெற்றோரை வந்து பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பினுடைய பிரதிநிதி. நான் வந்து நாங்கள் அந்த ஆங்கிளில் தான் நாங்கள் வந்து பார்ப்போம். இப்போ தமிழகத்தை நம்ம ஏன்னா தமிழகம் தெரியும், தமிழகத்தை எடுத்துக்கிறோமே, தமிழகத்திலேயே பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து எல்லா ஊர்களையும் கிராமங்களிலும் ஒரு விதமான சூழ்நிலை கிடையாது, படிக்கிற மாணவர்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி. அதுவே வித்தியாசமான நிலைமை தான் இருக்குது. இப்போ சென்னையை பொறுத்தளவுக்கு நம்ம ஈஸியாக வந்து பள்ளிக்கூடத்துக்கு எல்லா பிள்ளைகளும் அனுப்பிடுறோம், போய் படிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். வெளியூருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க போகிறதே பெரிய காரியமாக இருக்கும், ஒரு பஸ் 2 பஸ் தான் வரும், சில பேர் நடந்து போவாங்க, சில பேர் ஆட்டோ கடந்து போவாங்க. இப்போ மலை பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிக் கொடுக்குறதுக்கு வாத்தியாரில் வந்து கிடையாது. அப்படி பலதரப்பட்டப்பான சூழ்நிலைகள், பலதரப்பட்ட சமுதாய ஏற்ற தாழ்வுகள் இருக்கின்ற பொழுது இந்த கல்வியை வந்து இந்தியா முழுமைக்கும் ஒரே கல்வி அப்படின்னு கொண்டு போகிறதே வந்து அது வந்து உண்மையிலே வந்து அதாவது இயற்கை நிதிக்கு முற்றிலும் மாறானது, அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா மண் சார்ந்த அந்த அந்தந்த ஏரியாவில் இருக்க மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சார்ந்த கல்வியாக தான் அது வந்து இருக்க முடியும். அப்போ தான் வந்து இயற்கையாக வந்து ஒரு மாணவன் வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் உளவியல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இது. இப்போ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்தந்த பகுதி அந்தந்த மண் சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு கல்வி கற்பது என்பது தான் அவர்களுக்கு வந்து ரொம்ப எளிதாகவும் இருக்க முடியும், அறிவு வளர்ச்சிக்குமே அது வந்து உகந்ததாக இருக்கும். இதுதான் எல்லா கல்வியாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு இது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் மாநிலத்திற்கு கல்வியை எடுத்துக்கொண்டே மத்தியில் கொண்டே வைத்து இப்போ அந்த அதையும் வந்து எடுத்து முழுக்க முழுக்க மத்திய பட்டியலில் தான் இருக்கும், நான் சொல்கிறது தான் நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்கிறது வந்து என்னை பொறுத்தளவுக்கும் மாணவர்களுடைய அந்த கற்றுவியல் சூழ்நிலையை ரொம்பவும் வந்து பாதிக்கும். ஏன்னா இங்கே இருக்க சூழ்நிலையை கணக்கில் எடுத்து அதுக்கு தந்தோடி வந்து கல்வியை வந்து பாடத்திட்டத்தை வந்து வரைபிடிப்பை எடுத்தது என்பது தான் அவருடைய கல்விக்கு உகந்ததாக இருக்கும் என்பது தான் நாங்கள் இதுவரை நேராக கண்கூடாக கண்டது. அப்போ மேலிருந்து மத்திய அரசு என்ன செய்யலாம்னா கல்விக் கொள்கையை பொறுத்தளவுக்கும் ஒரு அதாவது கைட்லைன்ஸ் அல்லது ஒரு அறிவுரை அல்லது ஒரு முக்கியமான குறிக்கோள், இப்படி இப்படி கல்வி இருக்கணும் மாநிலத்தில், இப்படி இப்படி பாடத்திட்டம் வச்சுக்கலாம், இந்தந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு அறிவுரை மட்டும்தான் கொடுக்க முடியும் இல்லையா? முழுக்க முழுக்க கல்வி திட்டத்தையோ கல்வி இப்படி தான் இருக்கணும், நீ கல்விக் கொள்கையை இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படின்னு எல்லா மாநிலங்களுக்கு மேலும் திணிக்கிறங்கிறது என்பது வந்து மாணவர்களுடைய மாணவர்களே மிகவும் வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சொன்னது போல் மாநிலத்துக்கு மேலும் வேறுபடுவதாலும்
அங்கு அந்த மாநிலத்தில் ஆட்சி பொறுப்பில் யார் இருக்கிறார்கள், அவர் கீழே இருக்கிற அதிகாரிகள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அந்த மாணவர்கள் கிடைக்கூடிய கல்வி நிலையில் வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதாலும், ஒரு தேசிய அளவில் ஒரே சீரான கல்வியை கொண்டு வருவதற்கு ஒரு கொள்கை தேவைதான். அந்த கொள்கையை அனைத்து மாநிலங்களும் செயல்படுத்தினால் மாணவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான கல்வி கிடைக்கும் என்ற வாதத்தை இந்த கொள்கையை ஆதரிப்பவர்கள் முன்வைக்கிறார்கள். இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து சரி கிடையாது. இப்போ நான் சொன்னபடியே மத்தியிலேருந்து என்ன செய்யலன்னு கேட்டால், ஒரு மாணவர்கள் பெற்றோர்கள் கல்வியினுடைய நன்மையை கருதி ஓவரால் ஒரு டைரெக்ஷன் தான் கொடுக்கலாம். இப்படி இப்படிலாம் நீங்கள் வந்து கல்வி திட்டங்களை வைத்துக்கலாம், இப்படி இப்படிலாம் போதிக்கலாம் அப்படின்னு ஒரு கைட்லைன்ஸ், ஓவரால் ஒரு என்ன சொல்கிற டைரெக்ஷன் தான் கொடுக்கணும். அதுதான் சரியாக இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீ இப்படி தான் பாடம் நடத்தணும், இந்த வயசில் மூணு வயசில் நீ மூணு மொழியை படிக்கணும், ஒன்பதாம் கிளாஸ் போகும்போது நீ வந்து அடுத்த உயர்கல்வியை நீ வந்து தீர்மானித்து கொள்ளணும், அதே மாதிரி மூணாம் வகுப்பு அஞ்சாம் வகுப்பு எட்டாம் வகுப்புலாம் தேர்வு வைக்கணும், அதே மாதிரி ஹையர் ஸ்டடி போனாலுமே நீ வந்து அடுத்த ஹையர் ஸ்டடி போக முடியாது, அதுக்கு ஒரு பரீட்சை வைக்கணும். ஸோ இப்படியெல்லாம் சொல்லுவதெல்லாம் என்னை பொறுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மாணவர்கள் வந்து கல்வி கற்கிற அந்த சூழ்நிலையை கம்ப்ளீட்டாக அது வந்து மாற்றுது. மாணவர்கள் வந்து எப்போவுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை வைக்கக்கூடிய கல்விக் கொள்கையாக தான் இதை வந்து நான் பார்க்குறேன். ஒரு மாணவர் வந்து ஆரோக்கியமாக நல்ல சூழ்நிலையில் அவன் படிப்பை வந்து மேற்கொள்ள அப்போ தான் வந்து படிக்க முடியும். ஆனால் இந்த நீ முழுக்க படிச்சீங்கன்னா, நான் படிக்கிறபோது மாணவர்களை மட்டும் இல்லை பெற்றோரையும் கூட ரொம்ப பதற்றப்படக்கூடிய குறித்து பார்க்கலாம். காயத்ரி மேடம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவர் சொன்னார் மாணவர்களை பதற்றமடைய வைக்கிறதுங்கிற கோணத்துலையும் சொன்னாங்க, வேறு சில கல பாலாஜி எப்படி இல்லைன்றதை நான் சொல்கிறேன். அது நீ அது உங்களுடைய பதிலில் அது நீங்கள் சொல்லுங்கள். கூடுதலாக உங்கள்கிட்ட நான் இன்னொரு கேள்வியும் நான் சேர்த்து வைக்க விரும்புகிறேன். எப்படி ரெண்டு முக்கியமான கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்க மறுத்து விட்டதுங்கிறத உங்களுக்கு சொன்னேன். இதில் இப்போ அவர் கூட சொன்னார் மூணு வயசுக்குள்ளே மூன்று மொழிகளும் போது நீங்களும் குறுக்கிட்ட திருத்தினீங்க, அவரும் ஆறு வயசு ஆறு ஆறாம் வகுப்பு அது சரி அது இல்லை அது அதுக்கப்புறம் இங்கே மூன்று மொழி கட்டாயம் என்று வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வலுத்த எதிர்ப்பு வந்து பிறகு அந்த இணையதளத்தில் அந்த வரியை நீக்கினார்கள்ங்கிற கதையெல்லாம் இருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் கேட்க விரும்புகிறது, மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு பொது தேர்வு, தேர்வே வேண்டாம் படிப்படியாக கொண்டு செல்லுங்கள் என்கிற முறை ஒன்று இருக்கிறது, அது வந்து எல்லா பிள்ளைகளையும் படிக்கிற ஆர்வத்தை கெடுத்துருச்சுன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதுக்காக மூன்றாம் வகுப்பு குழந்தைக்கு அந்த பள்ளி தேர்வு நடத்தாது, அந்த வகுப்பு ஆசிரியர் தேர்வு நடத்த மாட்டார், மாறாக ஒரு பொது தேர்வு, ஐந்தாம் வகுப்பில் ஒரு பொது தேர்வு, எட்டாம் வகுப்பில் ஒரு பொது தேர்வு என்று கொண்டு செலுத்துவது அந்த குழந்தைகளை மனநே அது விளையாடி ரசித்து வளர வேண்டிய அந்த குழந்தைகளை விளையாடி ரசித்து கல்வியை வாங்கிக் கொள்ள வேண்டிய அந்த குழந்தைகளை வெறும் மனப்பாட எந்திரங்களாக மாற்றுவதாக கண்டிப்பாக மாற்றாது சார். ஏன்னா நம்ம அதுக்கு பின்னணி இருக்குது. ஏன் அந்த வந்து 3, 5, 8ன்றதை கொண்டு வந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு 6 மாதம் இல்லை இல்லை அதுதான் அது கொண்டு வரணும்னு அவங்க சொல்கிறாங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு சர்வே எடுத்தாங்க இந்தியா முழுக்க. அதில் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையுடைய ஆங்கிலத்திறன், மேக்ஸ் அண்ட் சயின்ஸு, அதை வந்து மூணும் அவங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஸ்கில் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும்போது, ஒரு 8th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்கில் வந்து 4ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த புக்ஸில் இருக்கு இல்லைங்களா, அதுடைய ஆங்கிலமும் 2ஆம் கிளாஸுடைய மேக்ஸும் சயின்ஸுக்குரிய அறிவு தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அந்த கற்பித்தலோ இல்லை நம்மளுடைய அந்த டெவலப்மெண்ட்டோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. அதை வச்சு தான் அப்போது நமக்கு வந்து ஒரே கல்விக் கொள்கைங்கும் பொழுது எந்த அளவிற்கு அது அவர்களை போய் சேர்கிறது, அப்போ எந்த இடத்துல நம்ம அவங்கள கரெக்ட் பண்ணணும். நீங்கள் 10th படிக்கும் பொழுது இடைநிற்றல் ஜாஸ்தியாகுதுன்னு நம்ம யோசிக்கிறதுக்கு பதிலாக 3ஆம் கிளாஸ்லேயே அவனுக்கு எது வரலன்றதை ஐடென்டிஃபை பண்ணும்போது இன்னும் அவனுக்கு வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ பிளேவே மெத்தட் சொல்கிறோம். நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா கியூஆர் கோடு வச்சு வீடியோவில் நம்ம கற்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒன்று ஒன்றுத்தையாக நம்ம வந்து அவங்க டெவலப்மெண்ட்டுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போது யாருக்கு எது சரியாக வரல அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த 3, 5, 8ன்றது. ஏன் நான் இதை இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இந்த 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நமக்கு வந்து இந்த சர்வசிக்ஷா அபியானில் ஆல் பாஸ் சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம். இந்த ஆல் பாஸ் சிஸ்டம் கொண்டு வந்ததுடைய ரிசல்ட் தான் நமக்கு இந்த அளவுக்கு பரவலான அளவுக்கு, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் நம்மளுடைய கல்வி இன்றைக்கி பரவலாக இருக்குது ஆனால் இன்னும் ஆழமாக போய் சேரலை. அந்த குவாலிஃபிகேஷன் ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பாலாம் 10th படித்தவர், ஆனால் அவருடைய ஆங்கிலம் வந்து ஒரு PhD படிக்கிற அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இன்றைக்கி நான் அதை இல்லை இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ இல்லைன்றதை எப்படி நம்ம கொண்டு வருது? நம்ம இன்னும் வந்து ஆரிய
ஆரியபட்டாவையும் ராமானுஜப்பையும் நாங்கள் தான் செஞ்சு கொடுத்தோம், எங்கள் நாட்டிலருந்து தான் போயிருக்குன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம அந்த இழந்ததை நம்ம மீட்டு எடுத்துகிட்டு வரணும்ல. அப்போ நம்ம இப்போ வந்து ஒரு கரெக்டான நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அப்போ இன்றைக்கி நீட்டு தேர்வு வரும்போது என்ன சொன்னாங்க, ஒரே கல்வி வைங்க, அதுக்கப்புறம் நீ டெஸ்ட் வையின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஒரே கல்விக் கொள்கை கொண்டு வரலான்னு சொல்கிறோம், ஏன் கொண்டு வரோம்னு நம்ம கேட்குறோம். அப்போது நீட்டுக்கு எதிர்ப்பு கலப்பப்பட்ட போது ஒரே மாதிரி கல்விக் கொள்கையை கொண்டு வாங்கன்னு யாரும் சொல்லலை. கொண்டு வந்துட்டு நீங்க சொன்னாங்க சொல்றேன் மாறு இது ஒன்று. அப்பவும் இதே விஷயம்தான், அந்தந்த மாநில உரிமைகளும் தலையிடுகிறது என்பதாகவும், ஒரே மாதிரியான கல்வியை உறுதிப்படுத்த முடியாத நீங்கள் ஒரே விதமான தேர்வு மட்டும் ஏன் திணிக்கிறீர்கள் என்றுதான் கேள்வி கேட்டாங்க. இப்போ அதுக்கு ஒரு இப்போ அது மிஸ்டேக் நம்ம சொல்றோம், நம்ம நினைக்கிறோம் அது மிஸ்டேக்கா மிஸ்டேக்கா இல்லையான்றதை நம்ம சொல்றோம். அப்ப அது நடைமுறைக்கு வர வரைக்கும் நீட்ட தள்ளி வைப்பாங்க இல்லையே? ஆனா கூட இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இல்ல, கண்டிப்பா கேட்டாங்க இல்ல, இது வந்து சொல்றவங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் வருஷம் நம்ம நீட்ல உள்ள பெர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் மார்க் வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குல்ல. போன வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா 500க்கு மேல எடுத்தவன் வெறும் 439 பேர் தான், இந்த வருஷம் அப்படியே டபுள் ஆயிருக்குல. அப்ப அந்த அளவுக்கு படிப்பு மேல ஆர்வம் இருக்கு. ஆனால் கோச்சிங் சென்டர் அதிகரிச்சிருக்கு, அதுக்கு காசு நேரா இருக்குன்னு அர்த்தம். பெர்சன்டேஜ் பாஸ் நீங்க சொல்லாதீங்க. ஆமா, கோச்சிங் சென்டர் அதிகரிச்சிருக்கு, அதுல படிக்க கூடிய சார், கவர்மெண்டே கோச்சிங் சென்டர் வைக்கறாங்க சார், இந்தியால தமிழ்நாட்டுல மட்டும் தான். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம என்ன அர்த்தம் நீங்க கொண்டு வரீங்க, நான் அதை இம்ப்ரூவ் பண்ணனும்னு நான் நினைக்கிறேன். அதோட சேர்த்து இன்னொரு தகவல் சொல்றேன், அது வெளிய பேசப்படல. நீங்கள் ரெண்டா அதிக மதிப்பெண்கள் பெற்றவங்க சொன்னீங்க இல்லையா, இவங்கெல்லாம் யாருனா சென்ற முறை தோற்று மறுபடியும் போய் படிச்சுட்டு வந்தவங்க. அந்த கணிசமான புள்ளிங்க ஒரு கல்வியாளர்னால அடிப்படையில் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரை விட நீங்க அதை பொருத்தமா சொல்ல முடியும். அதாவது கல்வி என்பது வெறும் மதிப்பெண் எடுக்க வைக்கின்ற ஒரு யந்திரமா தான் இருக்கணுமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பள்ளியில வந்து ஒன்னு எளிய ஒரு சராசரி மாணவன் தான். ஆனால் நான் ஒரு பத்திரிகையாளனாக அதற்கான அறிவை வளர்த்துக்கொள்வதில் எனக்கு எதுவும் தடையாக இருந்ததில்லை. அதுபோல அவரவர் தங்களுக்கான துறையை தேர்ந்தெடுக்கிற போது அதற்கான அதுக்காக தானே சார் இப்போ நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம். 9th to 12th வொக்கேஷனல் வந்து இப்போ நீங்கள் இப்பயுமே கவர்மெண்ட்ல இல்லாத ஒன்று நம்ம சவுத் சைடில் விருதுநகர் சிவகாசி மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளில் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே உங்களுக்கு நல்லா தெரியும் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸும் வந்து இந்த கிராக்கர்ஸ் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக உள்ள ஸ்டடீஸு. ஸோ நீ எந்த படிப்பை வேணால் படியாது, நீ சயின்ஸ் ஸ்ட்ரீமா இருக்கட்டும் காமர்ஸ் ஸ்ட்ரீமா இருக்கட்டும், ஆனால் ஒன்னு வந்து நீயா விருப்பப்பட்டு ஒரு 3 கொடுக்கறாங்க ஆப்ஷன், இதுல ஒன்னு நீ கத்துக்கோ. ஏனா அந்த மாவட்டத்துக்குள்ளே தொழில் பண்றதுக்கு நீ என்ன படிச்சாலும் இந்த படிப்பு உனக்கு உதவும். சோ உன்னுடைய அறிவு தேடல் ஒரு சைடு, உன்னுடைய பிழைப்புக்கான வழி ஒரு சைடுங்கறதை நம்ம வந்து உறுதிப்படுத்துறதுக்காக இந்த கல்வி கொள்கையில எல்லாம் இல்லாத ஒண்ண அப்பொழுதே நம்ம இன்னைக்கும் அது இருக்கு. கல்லூரி பேரை சொல்ல நான் விரும்பல, விருதுநகர் சிவகாசியில இன்னைக்கும் அந்த வழக்கம் இருக்கு, விருப்ப பாடமா இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இப்போ தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, நீ ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, 9th to 12th வரைக்கும் செமஸ்டர் பேசிஸில் உனக்கு என்ன படிக்கணும்னு நினைக்கிறியோ அதை படி. வொக்கேஷனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு அதுக்கு மேலே ஒரு இம்பார்ட்டன்ஸ். பரவாயில்ல, டிப்ளமோ ஒன்று கொடுக்குறோம், அதை வாங்கிட்டு ஓடி போயிடு. இல்லை சார் இப்போ அதான் இருக்காத இல்லை. ஆமாம், ஏன் அப்படின்னு சொன்னால் ஓடி போயிடுங்கிற வார்த்தை ஓடி போயிடுது இல்லை. ஆ, அதுதான் நீ விட்டுரு. அப்போ இடைநிற்றலை இப்போ உனக்கும் பிழைப்புக்கு வழி கொடுக்கக்கூடியது தானே. இப்போ 10th ட்ராப் அவுட் ஆறு, அவன் என்ன வேலைக்கு போக முடியும்? ஆனால் அவன்கிட்ட ஒரு தொழில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கல்வி என்பது தலைமைக்கான ஆளுமையை, ஆய்வுகளுக்கான தூண்டுதலை ஏற்படுத்துவதற்கு பதிலாக வெறும் பிழைப்புக்கு வழிகாட்டுற ஏற்பாடா மட்டும் முதல்ல சாப்பாடு வேணும், அதுக்கப்புறம் தான் என்னோட மைண்ட் வந்து ரிசர்ச்சை யோசிக்கும் இல்லைங்களா? அப்போ நான் சாப்பாடுக்கு முதல்ல வழி பண்றேன், நீ அதுல வேலை பாரு. உன்னுடைய திறமையில ஒன்ன பத்தாக்கிறதுக்கு உள்ளதோ இல்ல அதுல புதுசா உள்ளதுக்கோ உன்னுடைய மூளை வேலை செய்யும். அறிவுக்கு உள்ளது அறிவு பசிக்கு முன்னால என்னைக்குமே வந்து வயிற்று பசி தான், அதற்கு உனக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வேலையில்லா திண்டாட்டம் சொல்றோம். இன்னொன்னு எப்பொழுதும் தவறா சொல்றக்கூடிய ஒரு வழக்கம் என்னன்னா, இத்தனை பேர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அது வேலை இல்லாமல் இருப்பவர்கள் இல்லை, பிரைவேட்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நான் கூட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். வேற தாண்டி போ. இல்லை இல்லை இல்லை, அதுக்கு தான் நான் சொல்றேன். இப்போ அந்த வேலைக்கு உத்தரவாதம் உனக்கு, ஒரு பிழைப்புக்கு உனக்கு வழி, அதுக்கப்புறம் நீ ரிசர்ச்சுக்கு நீ ட்ரை பண்ணு. அதான் கேள்வியே, நான் அதை தொடர்ந்து நம்ம பேசலாம். பாலாஜி சார் நீங்க சொல்லுங்க,
இப்போ நீங்கள் அருமைநாதன் பேசிகிட்டு இருக்கிற போது நீங்கள் ஏதோ ஒரு கருத்து சொல்ல விரும்புனீங்க, அதையும் சொல்லிவிடுங்க. அதே நேரத்தில் இன்னும் உங்கள் நீங்கள் இதில் கூடுதல் ஆர்வம் உள்ள விரும்புதால் அதை குறித்து நான் கேட்க விரும்புகிறேன். உதாரணமாக இந்த தேசிய வரைவு கொள்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமஸ்கிருதத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. அதுதான் சமஸ்கிருதம் என்பது இந்தியாவின் அனைத்து மொழிகளுக்குமே ஒரு தாய்மொழி என்பது போலவும், அனைத்து மொழிகளுக்குமான இணைப்பு மொழியாக இருப்பது என்பது போலவும் இவர்களாக ஒரு சித்திரத்தை கொடுத்து, எனவே அதற்கு கூடுதல் முதலீடு, கூடுதல் ஏற்பாடு, இது இந்தியாவின் வேறு எந்த மொழிக்கும் அதில் செய்யலை. நீங்கள் அது ஒரு காரணம் சொல்லிட்டீங்க, அது எந்த மொழி மாநிலத்தையும் சேர்ந்த மொழி அல்ல அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லி, எனவே அது மத்திய அரசு அதை கவனித்துக் கொள்ளும் என்பதாக சொன்னீர்கள். இப்போ மேடம் ஒரு கருத்து சொன்னாங்க, குழந்தைகளுக்கான இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் சொல்லி. ஏன்னா இது எதிர்க்கிறவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் என்பதே என்னவென்றால், சிறு வயதிலிருந்தே உனக்கான தொழிலை தேர்ந்தெடுத்து கொள்ளும் இயல்பாக குழந்தைகளுக்கு தன் குடும்பத்தில் பார்த்து வந்த தொழில் என்ன, அதன் மீது தான் அவங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை பருவத்தில் 18-21 வயதுக்கு மேலே தான் தனக்கான சுய தொழில், சுய கல்வி என்பதை பற்றி தேடலெல்லாம் இருக்குது, அது வரைக்கும் புகட்டப்படுவது தான். அந்த வகையில் அவர்களுக்கு எந்த தொழில் என்பது ஈர்ப்பு ஏற்பட்டு படிக்கிறார்களோ அங்கே அது தொடர்ந்து படிக்க முடியவில்லை என்றால், போதும் நீ போகிற வேலைக்கு இந்த படிப்பு போதும், ரொம்ப கஷ்டப்படாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிற ஏற்பாடு இருக்கிறது. அடிப்படையில் இது குழந்தைகளை தேர்ச்சி அடைய வைக்கிற ஏற்பாடு என்பதை விட குழந்தைகளை வடிகட்டுகிற ஏற்பாடாக இருக்கிறது என்று ஒரு விமர்சனத்தை வைக்கிறார்கள். உங்களுடைய கருத்து? நியாயமான கருத்து தான் உங்களோட இதெல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ சொன்னாத இன்ஃபோகிராஃபிக் இந்தியா அப்படின்ற ஒரு பொது தளம், அதில் ஒரு சர்வே எடுத்துருக்கிறாங்க, இந்தியா வர்சஸ் சைனா அப்படின்னு. ஃபஸ்ட்டு கிரேடில் இந்திய குழந்தைகளுக்கும் சீன குழந்தைகளுக்கும் உள்ள வேறுபாடு, நம்ம ஃபஸ்ட்டு கிரேடில் இந்திய குழந்தைகளுக்கு வந்து இந்த கிராஸ்பிங் அண்ட் ரீடிங் ஸ்கில்லு 400 கேரக்டர்ஸ் ஆஃப் த வேர்டு இந்திய குழந்தைகள், அதே தான் சைனா குழந்தைகளும். ஆனால் ரிட்டன் எழுது அப்படின்னு வரும்போது இந்திய குழந்தைகள் 180 வார்த்தைகள் எழுதுகிறார்கள், சீன குழந்தைகள் 100 வார்த்தைகள் தான் எழுதுகிறாங்க. இது மாதிரி வரும்போது சயின்ஸு ஸ்டூடெண்ட்டுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது சயின்ஸில் இந்திய குழந்தைகள், அதாவது இந்திய மாணவர்கள் 19, அவங்க 16. மேத்தமெட்டிக்ஸில் இந்திய மாணவர்கள் 22, சீன மாணவர்கள் 11. அதுக்கப்புறமா ரீடிங் ஸ்கில் அப்படின் போது இங்கே தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கிறேன். ரீடிங் ஸ்கில் அப்படின்னு வரும்போது சீனர்கள் 17, இந்தியர்கள் 14. அடுத்தது வந்து சயின்டிபிக் சொல்ல வரேன் சயின்டிபிக், அத நீங்க கேட்டீங்க இல்லையா, ஆய்வு கட்டுரைகள் ஒரு விஷயத்துக்கு இவங்க கிட்ட கேட்டீங்க இல்லையா, ஆய்வு கட்டுரைகளை பத்தி நான் கேட்கல, ஆய்வு மனப்பான்மை. அதுதான் அப்ப ஆய்வு மனப்பான்மை கட்டுரை எழுதுறதுக்குன்னு ஆய்வு மனப்பான்மை உள்ளவர் பேசலாம், ஆய்வு மனப்பான்மை சொந்த வாழ்க்கை நல்லா அமைச்சுக்கலாம், எது வேணும் கட்டுரையாளராக இருக்கு கட்டுரையா இல்ல சார், அதாவது எங்க இல்ல அது வேற. இப்போ என்னுடைய மனப்பான்மை, என்னுடைய ஆய்வுகள் அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படணும் இல்லையா, நான் மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தா அது அதோட பயன் என்ன இருக்கு, ஒண்ணும் இல்லையே. பௌதிகத்துல வரும்போது இந்தியாவில் 13,000 தான், சீனர்கள் 30,000. இது ஏன் இந்த வேறுபாடுன்னு சொன்னால், நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இங்கே பன்முகத்தன்மை, பன்முக லாங்குவேஜஸ் அப்படின்னு நம்ம இதை பிரித்து ஆய்வு கட்டுரைகளோ இல்லை ஆய்வு மனப்பான்மையோ அந்த மாணவர்களுக்கு இல்லாத போக்கிட்டோம். இல்லையே, இது வரைக்கும் அப்படி பன்முகத்தன்மையோட தரலையே நீங்க. அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் தான், ஆங்கிலத்தை முதன்மையா எடுத்துக்கல. ஆனா இந்தியாவில் என்ன பண்ணிட்டோம்னு சொன்னா, ஆங்கிலத்தை முதன்மையா எடுத்து அந்த ஆங்கிலத்தை கூட நம்ம சரியான முறையில கட்டி ஒத்துக்கிட்டீங்க. முதல்ல நம்ம ஏத்துக்கிட்டோம் சொல்லி நாம அதுதான் சார் நானும் சொல்லிட்டு புரியாத ஒன்றை, இது மக்களுக்கு புரியாத ஒன்றை தலைவர்கள் திணித்தார்கள். தலைவர்கள் திணித்தார்கள் என்பதுதான் தவறு. அதே தவறு தொடர்றதுக்கு அடுத்தடுத்த கேள்வி, நான் கேட்ட கேள்விக்குள்ள நீங்க வேறுபாடுகள் என்ன, சைனாவில் வந்து அடிப்படையில் அவங்க தாய்மொழி வந்து சீன மொழி, சின்ன சின்ன மொழிகள் எல்லாமே அதோட இணைந்த மொழிகள் தான். ஏன்னா எனவே எளிதாக அங்கேயும் மொழி இருக்குங்க. ரொம்ப மைனூட்டாக போய் அங்கே ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற பழங்குடி மக்கள் பேசுகிற மொழியை பற்றி நீங்கள் கேட்கக்கூடாது. இப்போ ஒட்டு மொத்தத்தில் சீனாவினுடைய தாய், அதனால் சீனாங்கிற நாட்டோட பெயரே அந்த மொழியிலேருந்து தான் வந்திருக்கிறது. எனவே
அங்கே வந்து அனைவரும் தங்கள் தாய்மொழியில் அந்த கல்வியை புரிந்து கொள்கிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள் இயல்பாக. இங்கே நீங்கள் வந்து வேற ஒரு மொழி, அது அது புதிய கல்விக் கொள்கையில் இருங்க. தாய்மொழின்னு என்று சொல்கிற போது நான் வந்து வெறுமனை தமிழை மட்டும் சொல்லலை, வேற எந்த மொழியாக இருந்தா அதன் மூலம் படிச்சாலும் அதுக்கு அடுத்தது நீங்க வந்து வேற ஒரு மொழியை திணித்ததால் இங்க இதுதான் பிரச்சனையே. வேற ஒரு மொழியை திணித்ததால் ஆங்கிலம் தான் நீங்க பிரச்சனையே. இந்தியா நீங்க உங்க மூளை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கு, டபுள் வேலை செஞ்சுட்டே இருக்கு சார். அதுதான் சார் நான் இப்ப சொல்றேன். இப்ப இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இவங்க சொன்னாங்களே 245 சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சது 252 இன்ஜினியரிங் காலேஜஸ் இங்கே. நம்ம ப்ரொடியூஸ் பண்ண இன்ஜினியர்ஸ் எவ்வளவு தெரியுமா? ரைட், ஓகே. நம்ம ப்ரொடியூஸ் பண்ண இன்ஜினியர்ஸ் என்ன தெரியுமா? 365,000 சாரி, ஆமாம், 365,000 1,50,00,000 சாரி, 1,50,00,000 சீனாவில் 80, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 568,000 தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண இன்ஜினியர்ஸ். நம்ம என்னன்னு கேட்குறீங்க இல்லையா? ஒரே நிமிஷம், இந்த புள்ளி ஓரங்கள் எங்கே வந்து உங்களுக்கு இதாக போகுதுன்னு சொன்னாங்க. நீங்கள் இவ்வளோ இன்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டீங்க, அவங்ககிட்ட ஸ்கில் இருக்கா இல்லை? காரணம் என்ன அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் ஒரு லேப், இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் லேபில் உள்ளே போனாங்க, அது ஒரு அதட பழசான லேபு, அதில் ஒரு சிஎன்சி மிஷின் கூட கிடையாது. ஒரு சி இன்றைக்கி வந்து வேர்ல்டு டெக்னாலஜியில் போனீங்கன்னா சிஎன்சின்றது ஒரு இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி ஒரு நிறுவனமே சிஎன்சி வச்சுக்கிறதுக்கு பயப்படுறான். காரணம் என்னென்னா அதோடைய எக்ஸ்பென்சஸ் தான். அது ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு மணி நேரம் ஒரு சின்ன ப்ரோக்ராமுக்கு அந்த வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு 2,000 கொடுக்கணும். தாய்மொழி கல்வியில கற்றதுனாலதான் அவங்க முன்னேறினாங்க. இந்த நாட்டுல தாய்மொழி கல்வி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இன்ஜினியரிங் கல்லூரி பட்டியல குடுத்து என்ன சொல்ல வரேன்றது நீங்க கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா புரிஞ்சிடும் உங்களுக்கு. அதாவது வேற்றுமொழியில படித்தால் கூட சரியான முறையில் கற்பித்தல் இல்லை, அதுதான் இந்த பிரச்சனையை. அப்போ அதை கொண்டு வர்றோம் விட்டுட்டு நீங்க அதான் சன்னு இந்த மொழியை இல்ல சார். அப்போ இல்லையே சொல்லிடுறேன். இப்போ 3ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ்ல தேர்வு முறைன்னு சொல்றீங்க. ஒரு மாணவனை இப்போ பெற்றோர் இவரே சொல்லட்டுமே, இவர் ஒரு பையனை கொண்டு போய் ஒரு ஸ்கூலில் இன்னொரு ஸ்கூலுக்கு 3ஆம் கிளாஸ் படித்து பாஸ் ஆன ஒரு பையனை அடுத்த ஸ்கூல் சேரும்போது அந்த ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்களா இல்லையா? இல்லை இல்லை, இது பொருத்தம் இல்லாத கேள்வி. சட்டப்படி எதிர்க்கக்கூடிய, ஆனால் அதை நம்ம ஒத்துக்கிறோம். போகும்போது அந்த ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா இல்லையா? கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி 4ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு அவங்க நுழைவுத் தேர்வு நடத்துறாங்கன்னா அது சட்டவிரோதம். நீங்க என்ன பண்ண, அந்த சட்டவிரோத செயலை சட்டமாக்குங்க. எல்லா ஸ்கூல்லையும் இவங்க வந்து அதாவது பெரிய லெவல்ல பேசுறாங்க, என்ன கேட்டா இன்ஜினியருங்கிறாங்க, அவங்க அசார் ரிப்போர்ட் சொல்றாங்க, இதெல்லாம் தெரியும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக நாங்களாம் தளத்திலிருந்து வேலை செய்யக்கூடியவங்க, நாங்கள் மாணவர்களுடையும் பெற்றோர்களுடையும் அன்றாடம் வந்து இருக்கிறோம். அப்போ இருக்கிற போது அது உண்மையான பிரச்சனை என்னங்கிறது தெரியும். வெளியிலிருந்து நீங்கள் வந்து பெரிய கல்வியாளராக இல்லை சார், வெளியிலேருந்து சொல்லாதீங்க. நான் எவ்ரி இயர் 70,000 ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே நேரடியாக பார்த்துக்கிட்டு சார் இருக்கலாம் இருக்கலாம். நாங்கள் வந்து அப்படி கிடையாது, தினசரி இந்த மாணவர்களுடையும் அவரோட போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு நாங்கள். ஏன்னா இப்போ கூட உங்களுக்கு தெரியல, வண்ணாரப்பட்டியில் ஒரு பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா எல்கேஜியிலேருந்து 10th வரை சிபிஎஸ்சின்னு சொல்லி அங்கீகாரம் வாங்காமலே ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திருந்தாங்க.
அந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் எழுத்து போட சொல்லி அதில் அஞ்சு பேரை படிக்கிறதுக்கு நாங்கள் இப்போ நம்முடைய மெட்ரிகுலேஷனில் படிக்க சொல்லி அதிகாரிகள் லெவல்லையே மேனேஜ்மெண்ட் லெவல்லையே தான் வேலை பார்ப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய மனசு வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய விருப்பங்கள் வந்து ஒரு ஆசிரியர்கள் சொன்னதை இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா மூணாம் கிளாஸ் அஞ்சாம் கிளாஸ் அசார் ரிப்போர்ட் அப்படி இருக்குது, யாருக்கு எழுதலை படிக்கத்தில்லைன்னு நான் என்ன கேட்குறேன். இப்போ மூணாம் கிளாஸ்னாலும் இப்போவும் பரிச்சை இருக்குங்க, தேர்வு இருக்குங்க, அந்தந்த பள்ளிக்கூடத்தில் தேர்வு வைக்க தான் செய்கிறாங்க. வச்சு அவங்களே அசஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு மாணவன் என்ன படிக்கிறான் எப்படி இருக்கான் அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது ஆசிரியர்கள் பார்த்து தான் அடுத்த வகுப்புக்கு வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எட்டாம் கிளாஸ் வரை கம்பல்சரி பாஸுங்க நான் சொல்ல வர அப்படி கிடையாது. இப்போவும் கவர்மெண்ட் வந்து எல்லா வகுப்புக்கும் அவங்க பரிச்சை வைக்கிறாங்க, பரிச்சை வைக்கிறதுலாம் கிடையாதுன்னு சொல்லுங்க. அசஸ் பண்ணுறாங்க பண்ணிட்டு என்ன கட்டாயமா நீ வந்து யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான். எட்டாவது போற ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்க இப்போ ஒன்று கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய கல்வி உரிமை சட்டத்தில் எட்டாவது போற சொல்லியிருந்து, ஆனால் இப்போ இருக்க புதுசில் நாங்கள் அதை தான் வர இருக்கிறோம். மூணு வயசுலேருந்து பதினெட்டு அதாவது ப்ளஸ் டூ வர கட்டாய ஒரு கல்வி உரிமை சட்டம் செல்லும் அப்படின்னு கொண்டு வந்துருங்க. அதை நாங்கள் வந்து உண்மையிலே வரவேற்கிறோம். முதல் எட்டாம் கிளாஸ் வர இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முந்தைய என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வகுப்புலையும் இவன் ஃபெயிலாக போயிட்டானா அவனை அதோட ரீட்டைன் பண்ணிடுவாங்க. சாதாரண ஒரு கீழ்கிழிலேருந்து வரக்கூடிய மாணவர்களை வந்து யாருமே அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் வேறு வேலையை விட்டு பள்ளிக்கூடத்தில் வெளியே போயிடுவாங்க. அதனால் ஒரு மாணவன் அட்லீஸ்ட் குறைந்து எட்டாவது போகிறையா படிக்கட்டும், அவன் அது கல்வி தெரிஞ்சு. நீங்கள் ஒன்று சில வந்தேன் உங்களுக்கு ஒரு தகவலாக சொல்கிறேன், அவர் சொல்லியிருக்கணும் அது நானே சொல்லிடுறேன். பெற்றோர் மாணவர் சங்கம்னு அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாலும் கூட அதுல கணிசமான அளவுக்கு ஆசிரியர்களும் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். பதில் விமர்சனத்தை வைங்க. நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நீங்க சொன்னீங்கல்ல ஆசிரியர் பெற்றோர் மாணவர்கள் மனநிலை ஆசிரியர்களுக்கு தான் தெரியும் சொன்னீங்கல்ல, அதனாலதான் அவங்க சங்கத்துல மூன்று பேரும் இணைந்து செயல்படுகிறார்கள். விமர்சனத்தை உங்க மணி வைக்க முடியும், நீங்க எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்க. பல விஷயங்கள் அவங்களால செய்ய முடிஞ்சிருக்கு. முடிச்சு வரணும். இப்போ இந்த தேசிய வரைவு கொள்கையில் ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் நீங்கள் எதை பார்க்குறீங்க, அதை செய்யப்பட வேண்டியவை என்று எதை கருதுகிறீர்கள்? இதில் வந்து ஆக்கப்பூர்வமான விஷயன்றது வந்து பள்ளி கல்வியை பற்றி நம்ம நிறைய பேசினோம். கல்லூரிகள் அளவில் நான் சொல்கிறேன், யூஜிசி ஏஐசிடிஇ இப்படி நிறைய அமைப்புகள் இருந்தது, அதெல்லாம் ஒரு கொடையின் கீழே ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். அதற்கு அடுத்தாற்போல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபண்டிங் ஏஜென்சிஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம், வந்து டிஎஸ்டி அதே ஏஐசிடிஇ யூஜிசி இவங்க எல்லோரும் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்து கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு இது வரைக்கும் கொடுத்ததில்லை. ஆனால் இப்போ வந்து அவங்க கிளியராக அந்த பாலிசிலேயே சொல்லியிருக்காங்க, இது வந்து பொதுப்படையாக எல்லாருக்கும் கொடுக்கப்படும், இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸுன்றது இருமே இருக்காதுன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்போ நான் வந்து பல்வேறு சூழ்நிலையில் கவர்மெண்ட்டில் போய் வேலை செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் நான் தனியாரில் வேலை பார்க்குற ஒரே காரணத்துக்காக என்னுடைய ஆய்வுகளோ என்னுடைய மற்ற ஒரு ஃபண்டுக்கு நான் அனுப்புகிற ப்ரப்போசல்ஸோ அக்செப்ட் பண்ணப்படாமல் பல நிலைகளில் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்குது. அதில் எனக்கு ஒரு பெரிய டவுட்டு என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னொரு லேட்டர் டேட்டில் ஒரு 2025க்கு மேலே அந்தந்த கல்லூரிகளே வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு அதில் வந்து அந்த கல்விக் கொள்கையில் இருக்குது. அதில் வந்து எனக்கு நடைமுறையில் அது எப்படி பண்ணுவாங்க, ஏன்னா இந்த அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸோட அட்ராசிட்டிஸ் நமக்கு வந்து நல்லாவே தெரியும், அதோடைய இதெல்லாம் தெரியும். அப்போ இது ஒரு வகையில் அதுக்கு எந்த விதமாக அது ப்ரிகாஷன்ஸ் கொண்டு வர போகிறாங்கன்றது அந்த டீட்டெயில் அதில் இல்லை. அது இருந்தால் இன்னும் நல்லபடியாக இருக்கும். அட்டானமி வேணும், ஆனால் அந்த அட்டானமி எவ்வளவு தூரம் அதில் இருக்கும், அவங்க ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி இந்தியாவில் ஃபேக் சர்டிஃபிகேட் சார், நீங்கள் இந்த கல்விக் கொள்கையை படித்த அளவில் இதில் சேர்க்கப்பட வேண்டியது அல்லது இதில் உண்மையிலேயே ஆக்கப்பூர்வமான அம்சம் என்று எதை கருதுகிறீங்க? இதில் சேர்க்கப்பட வேண்டியதுன்னு சொன்னாங்க, எப்போ வந்து அரசாங்கம் கொள்கைகளை இது பண்ணதோ தனியார்கிட்ட இந்த கல்விகளே இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக இருக்கிற அத்தனை ஸ்கூலும் எப்படி வங்கிகளை தேசியமயமாக்கினார்களோ அதே போன்று அனைத்து பள்ளிகளும் அனைத்து கல்லூரிகளும் தேசியமயமாக்கப்பட வேண்டும். இனி யாருக்கும் ப்ரைவேட் சார் கல்வியை கொடுக்க முடியாத அரசாங்கம் எதுக்கு?
கல்வியை கொடுக்க முடியாத அரசாங்கம் இதுக்கு. அதை எதுக்கு 1989 அதை போயிட்டு நீங்க பிரைவேட்டா என்ன வேணாலும் இது, அவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் கல்வி கொள்கை, கல்வியில ஒரு கொள்ளைன்றதே வந்தது. அதனால இந்த இதுல வந்து சேர்த்துட்டு இம்மிடியட் எஃபெக்ட், அது எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டு கிட்ட போயிடணும். அது கிண்டர் கார்டன் ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், அவங்க தான் அதை டிசைட் பண்ணணும். அதிகாரிகள்லேருந்து ஆசிரியர் அவங்களோட நியமனமாக தான். அப்போது இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். அதில் எந்த விதமான, இப்போது ப்ரைவேட் ஸ்கூலில் போனால் அங்கே ஒரு மாதிரியான பாடத்திட்டங்கள், நீங்கள் சொல்கிறீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அது கிடைக்கலன்னு. இவர் சொன்னால் அது மலைவாய் மக்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதுக்கு தான் நவோதயா பள்ளிகள் இருக்குது, அதை அவங்க பார்த்துக்கிறாங்க, அது சிறப்பாக செயல்படுது. அவங்களுடைய இது எஜுகேஷன் சிஸ்டமே தனி சிஸ்டம் தான். தமிழகத்தில் நம்ம அதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டோமே தவிர மற்ற மாநிலங்களில் நவோதயா மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்துமே அந்த சிஸ்டத்துக்குள்ளே வரணும். ரெண்டாவது, நம்ம படிக்கிற காலத்தில் வந்து கிராஃப்ட்னு ஒரு இது இருந்தது, அது திருப்பி கொண்டு வரணும். இந்த நீதி கதைகள்னு சின்ன பசங்களுக்கு நான் சொல்கிறது, 5வது 5ஆம் வகுப்பு வரை நீதி கதைகள்ன்ற ஒரு போதனை கதைகள், அதை உள்ளே கொண்டு வரணும். 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ்க்கு அப்புறமா அந்த வொக்கேஷ்னல் சொல்லி நம்ம இது நடந்தது, இப்போ அது வந்து கொண்டு வந்து இது பண்ணோம். ஸ்போர்ட்ஸ், சத்தியமாக சொல்கிறேன், இப்போதைக்கு யாருமே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. இப்போ இருக்க இதில் கூட கிடையாது, இல்லை மைதானம் இல்லைன்றது அது வேறு விஷயம். அந்த ஸ்போர்ட்ஸை டோட்டலாக விட்டாங்க. இன்றைக்கி இந்த ஸ்போர்ட்ஸில் எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு ப்ரைவேட் கோச்சிங்னு போனாக்க, ஒரு கிரிக்கெட்டோ இல்லை ஒரு ஃபுட்பாலோ எது போனாலும் அதில் எக்கச்சக்கம், அதே ஸ்கில்லு. இப்போ நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நேஷ்னல் லெவலில் நீச்சல் போட்டியில் கலந்துக்கிட்டு நான் டெல்லியில் போயெல்லாம் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து நீச்சலில் இது பண்ணுறாங்க, எல்லாம் ப்ரைவேட் கோச்சிங் தான். நம்ம அழகாக தமிழ்நாடு அரசாங்கம் இங்கே கட்டி கொடுத்துருக்கக்கூடிய, வேலைச்சேரில் கட்டி கொடுத்துருக்கூடிய இந்த ஸ்டேடியத்தை விட மிக அழகான ஸ்டேடியம், மிக அருமையான ஸ்டேடியம் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அதற்கு சரியான அதிகாரிகள் இல்லை, அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும். அதான் இப்போ நீங்கள் சேர்க்கப்பட வேண்டிய விஷயங்களை சொன்னீங்க. இல்லை குறிப்பாக நான் உங்கள்கிட்டருந்து இப்படி ஒரு கருத்து வந்தெல்லாம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியும் கூட. அது என்னென்னா, இந்த தனியார் பள்ளிகளே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒன்றே பல இடங்களில் சொல்லி திட்டும் வாங்கியிருக்கிறேன். அது என்னன்னா, ரூபாய் நோட்டு என்பது அது எவ்வளவு தனி அரசாங்கம் அச்சடித்து கொடுத்தால்தான் அது செல்லுபடியாகக்கூடிய நோட்டு. அது எவ்வளவு ஏசி ஹால் போட்டு இறக்குமதி செய்யப்பட்ட எந்திரத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட மைகளில் அச்சடித்து மிக பளபளப்பாக கொடுத்தா, எவ்வளோ துல்லியமாக அச்சடித்து கொடுத்தாலும் தனியாரிடம் அச்சடித்தால் அது கள்ள நோட்டு தான். அதுபோல தான் எவ்வளோ வசதியான பள்ளிகள் இருந்தாலும் அந்த பள்ளியில் தனியார் பள்ளிகளாக இருந்தால் அது பேர் கள்ள கல்வி என்று வார்த்தையை நான் பயன்படுத்திட்டு வந்திருக்கிறேன். அந்த அப்படி படிக்கிறவங்க தான் சமூக அக்கறை என்பதிலிருந்து விலகி போனவர்களாக இருக்கிற தலைமுறைகளை நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த இதை நீ வழிமொழிகிற மாதிரி பாலாஜி வெங்கட்ராமன் சொன்னதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. ரொம்ப ஏன்னா நீங்கள் ஆதரிக்கிற வலதுசாரி சிந்தனையாளர்கள் பல பேர் வந்து தனியார்கிட்ட போனால் தான் அது உறுப்புடுன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. தனியார்கிட்ட போய் தான் கெட்டு போச்சு. நீங்க கல்வி வந்து தனியார்கிட்ட போய் தான் கெட்டதே காரணம். இப்போ மேடம் சொல்கிற போது சொன்னாங்க, அவரும் சொன்னாங்க, எப்படி அந்த பழங்குடி மக்கள் அவங்களுக்கான கல்வி ஓராசிரியர் பள்ளி இந்த இப்போ என்ன நிலைமை வந்திருக்குன்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையில் அதாவது காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்து அந்த பள்ளி வளாகங்களை அப்புறம் இணைக்கிறதுங்கிற பேரில் ஒரு அதுக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை கொண்டு இன்னொரு காம்பவுண்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கிராமத்தில் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற பள்ளிகளை இழுத்து மூடுவது, அதில் இருக்கிற குழந்தைகளை வேறு எங்கேயோ அனுப்புவது என்று சொல்லி இந்த அருகாமை பள்ளிங்கிற அந்த கோட்பாட்டையே உடச்சி நொறுக்குவதாக இருக்கிறது. தொலைவில் இருக்கிற பள்ளிகளுக்கு அனுப்ப முடியும் என்றால் வசதி உள்ள பெற்றோர்கள் அனுப்புவார்கள், அல்லது பக்கத்தில் இருக்கிற வேற ஒரு நல்ல நிறைய ஃபீஸ் கட்டக்கூடிய பள்ளிகளுக்கு அனுப்புவார்கள். மற்ற குழந்தைகள்லாம் அப்படியே பள்ளிக்கு அனுப்பாமல் நிறுத்தி விடுவார்கள். குறிப்பாக பெண் குழந்தைகள் தான் இதில் நிறைய அடிபடுவாங்க, ட்ராப் அவுட்ஸ் மறுபடியும் அதிகரிக்கும். இந்த நிலைமையில் நீங்கள் இதில் உண்மையிலேயே சேர்க்கப்பட வேண்டியது இதில் ஆக்கப்பூர்வமான அம்சம்னு ஏதாவது இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்களா? இது ஏற்கனவே நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ சிபிஎஸ் பள்ளி உள்ளா சுருக்கமாக எல்லாம் வந்து ஏசிலாம் பண்ணி பார்த்தீங்கன்னா வேன வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க, காலை சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன ஊர்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்க மாணவருடைய சேர்க்கைங்கிறது இப்போவே வந்து கெட்டிட்டு தான். அப்போ இது அரசே வந்து இந்த மாதிரி செஞ்சுன்னா கண்டிப்பாக இன்னும் வந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது கிடும். சின்ன ஊர்களில் அருகாமையில் அருகாமை பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இந்த தனியார் பள்ளிக்கூடத்தை சொல்லி இந்த கல்விக் கொள்கையில் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, தனியார் மயமாக்குறது அதில் முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கு தேவையில்லாத டெஸ்ட்டு இதெல்லாம் வச்சு அதாவது பெற்றோருடைய நிதி சுமையும் மாணவருடைய மனச்சுமையும்
கூட்டுவாக தான் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு வேணும். அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து அரசியல் திருப்பி திருப்பி வைக்கிற கோரிக்கை என்னென்னா, இப்போ இவங்களாம் சொன்னது தான், இப்போ ஒரு பெற்றோருக்கு வந்து நீங்கள் தான் வந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க, அரசு பள்ளிக்கூடத்தை சேர்க்கலாம், தனியார் பள்ளிக்கூடத்தை சேர்க்கலாம். ஏன்னா தனியார் பள்ளிக்கூடத்து அங்கீகாரம் கொடுக்குறது அரசு தான் கொடுக்குது, அங்கே தேர்வு வைக்கிறது அரசு தான் வைக்குது, சர்டிஃபிகேட் கொடுக்குறது அரசு தான் கொடுக்குது. அவ்வளோ இது பண்ணிவிட்டு பெற்றோர் வந்து நீங்கள் அரசு பள்ளிக்கூடத்துலாம் சேர்க்கணும் சேர்க்கணும்னு சொல்கிறது வந்து ஒரு அறிவுக்கு எதிராக இருக்குது. அதனால் நாங்கள் அரசு என்ன கோரிக்கை வைக்கிறோம், இப்போ கூட செக்ரட்டரியை பார்த்து கொடுத்தோம், இனிமேல் நீங்கள் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அங்கீகாரம் கொடுக்குறத இதோட நிப்பாட்டுங்க, அந்த எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்துங்க. நீ என்னதான் அரசு பள்ளிக்கூடத்தை வலுப்படுத்துறதுக்கு நான் என்ன நடவடிக்கை எடுத்தாலுமே இந்த தனியார் பள்ளிக்கூடத்தை நீங்க வளர விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அரசு பள்ளிக்கூடத்தை வலுப்படுத்த முடியாது என்பதுதான் எங்களுடைய எண்ணம். ஆனால் இந்த தேசிய கல்விக் கொள்கை குறித்த விமர்சனங்களை வைத்திருப்ப அனைவருமே ஒன்றை சொல்கிறார்கள். மற்ற எப்படி இந்த சாலை போடுவதில் கான்ட்ராக்ட் எல்லாம் வருகிற போது பிபிபி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் என்று, அது போன்ற நுட்பமான வார்த்தையில் இதிலையும் கல்வித்துறை வெறும் வணிக சரக்காக மாற்றுகின்ற, கல்வியை வணிக சரக்காக மாற்றுகின்ற முழுமையான ஏற்பாடு இதற்குள் இருக்கிறது. கொஞ்சம் நஞ்சமாக அந்தந்த மாநில அரசுகள் சில புரிதல்களோடு செய்த விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக முற்றிலும் வணிகமாக மாற்றுகிற ஏற்பாடு இந்த கல்விக்குள் இருக்கிறது என்று கல்வியாளர் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஒரு பக்கம் அடுத்து நாம் தனியார் மயம் கூடாது என்று சொன்னாலும் கூட அது கொள்கையாகவே கொண்டு வருகிற போது அதை எதிர்த்து எந்த அளவுக்கு நிற்க முடியும்? ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த விவாதங்கள் கூட நடந்து கொண்டிருக்கின்றன அந்த உண்மையோடும் உயர்கல்வித்துறை பற்றி நீங்க காயத்ரி அவர்கள் சொன்னீங்க, அதில் கூட நான் என்ன ஒரு தகவல் பார்க்குறேன்னா, உதாரணமாக தச்சசீல கொள்கை என்று இதில் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள். அது என்ன சொல்கிறது என்றால், ஒரு மாவட்டத்தில் ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி அந்த பல்கலைக்கழகம் உலகத்தரமான பல்கலைக்கழகம் என்று சொல்வதற்கான அத்தனை விஷயங்களும் அதில் செய்யப்பட்டிருக்குமா? அப்போ அங்கே அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பல்கலைக்கழகங்களுக்கும் இந்த பல்கலைக்கழகங்களுக்கும் வித்தியாசம் ஏற்பட்டுரும். அவைகளை ஒரு தரத்தை உயர்த்துவதற்கு பதிலாக இப்படி தனியாக இன்னொரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதன் மூலமாக மாணவர்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வான மனநிலை, என்னுடைய கருத்து என்ன, மாணவர்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வான மனநிலையை வளர்ப்பதற்கும் இந்த தேசிய கல்விக் கொள்கையை வலுவகுத்திருக்கிறார்கள். அதே போல் அந்த நான் சொன்னேன், சின்ன பிள்ளையிலேருந்தே வடிகட்டுகிற ஏற்பாடு இருக்கிறது. பள்ளிகளிலேயே நீ இவ்வளோதான், இந்த படிப்புக்கு இந்த வேலைக்கு இந்த படிப்பு படித்தா போதுன்னு, அது குறிப்பாக பின்தங்கிய பொருளாதார வசதி இல்லாத வீட்டிலே சொல்லிக் கொடுப்பதற்கு பெற்றோர் அல்லது உற்றார் என்கிற அந்த பலம் இல்லாத அந்த குழந்தைகள் வடிகட்டப்படுகிற போது அவர்களுக்கு அவரை ஸ்கூலை விட்டு வெளியே தீர மாட்டாங்க நல்ல வேலையாக. அதுக்கு போல் என்ன பண்ணுவாங்கன்னா, தனியாக இன்னொரு இடத்துல கொண்டு வச்சு அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வெளியே இருந்து சில தன்னார்வலர்கள் வருவாங்களாம், இன்வெர்டட் கமாஸ் அந்த மேற்கோள் குறிகளுக்கு தன்னார்வலர்கள் யார் என்பதற்கான எந்த பதிலும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த ஆசிரியரும் இனிமேல் தற்காலிக ஆசிரியராக இருக்கக்கூடாது, நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவது நல்ல அம்சம் இருக்கு. ஆனால் இப்படி தன்னார்வலர் புறையே வரணும், இல்ல இது வந்து இப்போ ஈவினிங் வந்து எப்படி நம்ம ஸ்பெஷல் கொடுக்கறோமோ அந்த மாதிரி தன்னார்வலர்கள் ஏன் பூத்தப்படுறா, அப்ப ஏதோ ஒரு வகையில ஆசிரியர்கள் எண்ணிக்கை வலுப்படுத்த மாட்டார்கள் என்கிற அந்த அர்த்தம் இதில் இருக்கிறது என்கிறதையும் கல்வியாளர் சுட்டி காட்டுகிறார்கள். ஆனாலும் கூட இது குறித்து அரசாங்கம் இறுதி முடிவு எடுப்பதற்கு முன்னால் அப்படி ஒரு சரியான இறுதி முடிவைத்தான் எடுக்க வேண்டும் என்பதற்கு அடித்தளம் எங்கே இருக்கிறது என்றால், மக்கள் இதை தங்களுடைய பிரச்சனை தங்கள் வீடுகளில் பேச வேண்டும், தங்கள் பிள்ளைகளோடு தங்கள் உற்றார்களோடு தங்கள் நண்பர்களோடெல்லாம் பேசுகிற விஷயமாக அந்த கல்வி பிரச்சனையை எடுத்து பேச வேண்டும். அப்பொழுதுதான் அரசாங்கம் கொஞ்சமாவது திரும்பி பார்க்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த விவாதத்தில் பங்கெடுத்து கொண்டு நாம் சிந்திப்பதற்கும் விவாதத்திற்குமான சில கருத்துக்கள் முன்வைத்த காயத்ரி அவர்கள், பாலாஜி வெங்கட்ராமன் அவர்கள், அருமைநாதன் அவர்கள், இந்த மூன்று பேருக்கும் இந்த திசைகள் நான்கு குழுவினர் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.